விரிவாக்கம் எல்லாரும் நோர்த் அட்லாண்டிக் ட்ரீட்டி ஆர்கனைசேஷன் இதோட நம்ம எதை ஒப்பிட்டு படிக்கணும்டா நம்ம அடுத்தடுத்த வீடியோக்குள்ள நம்ம வேற வேற நிறுவனங்கள் தொடர்வோம் இப்ப பார்ப்போம். இதோட நம்ம ஒப்பிட்டு படிக்கணும் பிம்ஸ்டெக் இருக்கிறது, WHO இருக்கிறது, அதோட ஜெனரல் செக்ரட்டரியை படிக்கணும், எத்தனை உறுப்பு நாடுகள் இருக்குன்னு படிக்கணும், அது மாதிரி காமன்வெல்த் கண்ட்ரிஸ் இருக்கிறது, ஒபேக் கண்ட்ரிஸ் இருக்கிறது, இப்படி நிறைய ஆர்கனைசேஷன் இருக்கிறது. அந்த ஆர்கனைசேஷன் இதோட ஒப்பிட்டு படிக்கக்குள்ள கொஞ்சமே நமக்கு இலகுவாக இருக்கும். இதுவும் மூலாது கல்வியோட நம்ம சேர்ந்து படிக்க வேண்டியிருக்கு. அது மாதிரி இரண்டாவது கல்வியாக கங்கிற உறுப்பு நாடுகள் எத்தனை, 30 நாடுகள். இப்படி நீங்க வேற ஆர்கனைசேஷன் எடுத்தாலும் எல்லாவற்றுக்கும் உறுப்பு நாடுகள் இருக்கிறது. இப்போ வேர்ல்டு பேங்க் எடுத்தா அதுக்கு உறுப்பு நாடுகள் இருக்குது, UN எடுத்துக்கிட்டா அதற்கு உறுப்பு நாடுகள் இருக்குது, ஒப்பெக் எடுத்துக்கிட்டா அதற்கு உறுப்பு நாடுகள் இருக்கு, G7 கண்ட்ரிஸ் இருக்கு, G20 கண்ட்ரிஸ் இருக்கு. இப்போ இப்படி எந்த ஆர்கனைசேஷன் எடுத்தாலும் அதற்கு உறுப்பு நாடுகள் இருக்கு. அதையும் நம்ம என்ன செய்யணும், இன்னைக்கு GK பேப்பர்ல கேள்வியாக கேட்கிறார்கள், அதையும் நம்ம படிக்க கடமைப்பட்டிருக்கோம். அது மாதிரி மூன்றாவது கல்வி எத்தனையாம் ஆண்டு தாவிக்கப்பட்டது, 1949. இப்ப எந்த ஆர்கனைசேஷன் எடுத்துக்கிட்டாலும் அதுலயும் எத்தனையாம் ஆண்டு தாவிக்கப்பட்டது என்ற கேள்வி கடந்த கால SLS பேப்பரா இருக்கட்டும், கடந்த கால லோக்கலிஸ் பேப்பரா இருக்கட்டும், அதுல எல்லாம் நம்ம அந்த பேப்பர்களை பாக்குற போது இதெல்லாம் வந்திருக்கிறோம் நம்ம அவதானிக்க முடிகிறது. நாலாவது கேள்வி, இறுதியாக இணைந்த நாடு மெசிடோனியா. இது வேற என்ன மாதிரி இப்படி கேள்வி வைப்பாங்கடா, வந்து இறுதியாக விலகிய நாடு எது, இளைஞ்சி நாடு மட்டும் கேட்க மாட்டாங்க, விலகிய நாடு எது அப்படின்னு கேட்பாங்க, பல கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கிறது. ஐந்தாவது கேள்வி, கொரோனா வைரஸை தொடர்ந்து இலங்கை முகம் கொடுத்துள்ள மற்றொரு நோய் தொற்று எது. நம்ம பல பேர் வந்து கேள்விப்பட்டிருக்க வாய்ப்பு இல்லை, சில பேர் கேள்விப்பட்டிருக்கிறீர்கள், கொரோனா வைரஸ் தொண்டு இலங்கை ஒரு நோய் ஒன்று பரவிச்சு, அதோடைய வந்து அடையாளமாக வந்து முகங்கள் கைகாலில் வந்து ஒரு விதமான குலங்கள் பெரிய பெரிய கட்டி போன்று வருகிறது, லீசா மேனியசிஸ் என்று சொல்லுவாங்க. ஏழாவது கேள்வி, இப்போவும் சர்வதேச ஊழல் எதிர்ப்பு தினம் நவம்பர் 9 சர்வதேச ஊழல் எதிர்ப்பு தினம் கொண்டாடப்பட்டது. முக்கியமான சில தினங்கள் இருக்கிறது, உலக சிறுவர் தினம், உலக சுகாதார தினம், இப்படி சொல்ல எல்லாம் நிறைய தினங்கள் இருக்கிறது, ஆயிரக்கணக்கான தினங்கள் இருக்கு. எல்லா தினங்களையும் வந்து நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, சில முக்கியமான தினங்கள் இருக்கிறது, அதெல்லாம் நம்ம அடுத்தடுத்த வீடியோக்களை பார்ப்போம். இப்போ நம்ம விளங்கிக்க வேண்டியது நம்மளை கடந்து வந்திருக்கிறது சர்வதேச ஊழல் எதிர்ப்பு தினம் நவம்பர் 9. அடுத்த ஏழாவது கேள்வி, ஹாங்காங்கில் நடைபெற்ற உலக உரப்பந்தய சாம்பியன்ஷிப் போட்டியில் வெற்றி பெற்ற முதல் பெண் என்ற பெருமையை பெற்றவர் யார். இது போன மாசம் மட்டும்தான் ஹாங்காங்கில் அந்த உலக குதிரை பந்தயம் நடக்குது, அதில் முதன்முதலாக ஒரு பெண் இங்கிலாந்தை சேர்ந்த ஹாலி டேவிஸ். இப்படி இதை தொடர்புபடுத்தி அதாவது இது மாதிரி பல கேள்விகள் வர வாய்ப்பு இருக்கிறது. இலங்கையில் முதலாவது ஒலிம்பிக்கு சென்ற பெண்மணியார், உலக ஒலிம்பிக்ல பதக்கத்தை வாங்கிய பெண்மணியார், ஆண்யார், இது மாதிரி கேள்விகள் வர வாய்ப்பு இருக்கிறது. நம்ம அடுத்தடுத்த வீடியோக்குள்ள பார்ப்போம். அதாவது எட்டாவது கேள்வி, எந்த நாட்டில் தன் பாலின சேர்க்கைக்கு அந்த நாட்டு பாராளுமன்றம் ஒப்புதல் அளித்துள்ளது, அதாவது ஓரின சேர்க்கைக்கு எந்த நாடு பாராளுமன்றம் கடைசியாக ஒப்புதல் அளிச்சுச்சுன்றா பூட்டான். இந்த பூட்டான் என்ன செஞ்சு பாராளுமன்றத்திலேயே அங்கீகாரம் வழங்கப்பட்டிருக்கிறது. 9வது கேள்வி பார்ப்போம், எல்லை நிர்ணய ஆணைக்குழு உறுப்பினர்கள் எண்ணிக்கை 3, மஹிந்த தேசப்பிரிய, ஜெயலத் ரவி திசாநாயக்க, PHP பிரமஸ்ரீ, இவங்க 3 பேர்னா எல்லை நிர்ணய ஆணைக்குழுவுக்கு உறுப்பினர்களாக தெரிவு செய்யப்பட்டிருக்காங்க. இதுல நம்ம முன்னொண்டு விளங்கணும், இந்த எல்லை நிர்ணய குழு தலைவராக யாரு தெரிவு செய்யப்பட்டிருக்காருந்தா மஹிந்த தேசப்பிரிய தேர்தல் இதுக்கு ஆணையாளராக இருந்தவர் தான் இப்போது இந்த எல்லை நிர்ணய ஆணைக்குழுவுக்கு தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். அடுத்த 10வது கேள்வி, சர்வதேச குத்துச்சண்டை அமைப்பின் தலைவராக தெரிவு செய்யப்பட்டவர் உமர் கிரிமலவ் என்பவர் தான் சர்வதேச குத்துச்சண்டை அமைப்பின் தலைவராக தெரிவு செய்யப்பட்டிருக்காரு, அவர் ரஷ்யாவை சேர்ந்தவர். 11வது கேள்வி, சர்வதேச பத்திரிகை குழு வெளியிட்டுள்ள மிகவும் பயங்கரமான நாடுகள் பட்டியலில் முதல் 3 இடங்களையும் குறிப்பிடுக. சர்வதேச பத்திரிகையாளர் குழுவில் 25 ஒரு இடங்களை வரிசைப்படுத்தியது, நிறைய எல்லாத்தையும் கேட்க மாட்டாங்க, முதலாவது இருக்கிற இடம் எது அல்லது முதல் 3 இடங்களை தருகின்றா இது மாதிரி கேள்விகளை கேட்பாங்க. முதலாவது 3 இடங்கள் இருக்கக்கூடிய 1 மெக்சிகோ இருக்கு, 2வது பாகிஸ்தான் இருக்கிறது, 3வது ஈராக் இருக்கிறது. 12வது கேள்வி, உலகின்
பத்து மெக்னெட்டிக் சிட்டிஸ் பட்டியலை வெளியிட்டது குளோபல் ஃபவர் சிட்டி இண்டெக்ஸ். இதில் தொடர்ந்து 9 ஆண்டுகளாக முதலிடம் பிடித்துள்ள நகரத்தையும் 2ம், 3ம், 4ம், 5ம் நிலைகளையும் குறிப்பிடுக. இதில் தொடர்ச்சியாக 7வது இடத்தை பிடிச்சிருக்க யூகே சேர்ந்த லண்டன், பிறகு 2வது இடத்தை இருக்கிற நியூயார்க், 3வது இடத்த டோக்கியோ இருக்கு, 4வது இடத்த பெரிஸ் இருக்கு, 5வது இடத்த சிங்கப்பூர் இருக்கு. 13வது கேள்வி, ஆஸ்திரேலியாவில் உள்ள ஒரு உலக நோக்கமற்ற அமைப்பான பொருளாதார மற்றும் அமைதி மையத்தினால் இத்தாலி உலக தீவிரவாத குறியீடு 2020 தயாரிக்கப்பட்டுள்ளது. இதில் 3 இடங்களையும் குறிப்பிடுக. ஏற்கனவே சர்வதேச பத்திரிகையாளர் குழு பயங்கரமான 3 நாடுகளை வைத்தது. இது வேறொரு இலாச நோக்கற்ற அமைப்பான பொருளாதார மற்றும் அமைதி மையத்தினாலையும் தீவிரவாத குழு பட்டியலிடுறாங்க. அதுல அவங்க 3 பேரையும் கொடுக்காங்க. ஒன்று ஆப்கானிஸ்தான், அது மாதிரி ஈராக், இன்னொன்று நைஜீரியா. சில நேரங்கள் எப்படி கேள்வி கேட்கலாம் என்றா, சர்வதேச பத்திரிகையாளர் குழுவையும் சுட்டிக்காட்டி அது மாதிரி பொருளாதார மற்றும் அமைதி மையத்தினால் வெளியிட்ட சுட்டிக்காட்டி இவங்க 2 பேரும் முதல் 3 இடங்கள்ல சுட்டி காட்டுகிற ஒரு அமைப்பு என்று கேட்கலாம். ஈராக் 2 பேரும் முதல் 3 பட்டியலுக்குள்ள ஈராக் இந்த பயங்கரவாத பட்டியலை கொடுக்காங்க. இப்படி சேர்த்த மாதிரி கேள்வி கேட்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. 16வது கேள்வி, கண்டம் விட்டு கண்டம் பாய்ந்து சென்று இலக்கை துல்லியமாக தாங்கக்கூடிய பிளாவா என்ற ஏவுகணையை வெற்றிகரமாக பரிசோதனை செய்து நாடியது, அது வந்து ரஷ்யா தான், மாதம் அளவில் பிளாவா என்று சொல்லக்கூடிய ஏவுகணையை பரிசோதனை செய்தார்கள். 15வது கேள்வி, டிங்கர் தையல்காரர் சோல்ஜர் இஸ்பை மற்றும் குளிரிருந்து வந்த இஸ்பை உள்ளிட்ட த்ரில்லர் நாவல்களை எழுதிய இங்கிலாந்தின் புனைகதை எழுத்தாளர் காலமானார், அவரின் பெயரை குறிப்பிடுக. ஜோன் லீ கெரோ போன மாதம் தான் ஆரம்பிக்கிறார். இதோட தொடர்பட்டு இதே மாதிரி இலங்கையிலும் கேட்பார்கள், உலக அளவிலும் கேட்பார்கள். அது மாதிரி மெரடோனா உலக அறிவியமான ஒரு கால்பந்தாட்ட வீரர், அவர் காலமானாரு. அதோட அவர் தொடர்பாக யாரு காலமானு கேட்கலாம். 16வது கேள்வி, கலாச்சி தூங்கும் கிராமத்தில் கலாச்சி ஸ்லிப்பிங் வில்லேஜ் மக்கள் அங்கங்கே விழுந்து சாலையை தூங்குகின்ற மர்மமான நோயை விஞ்ஞானிகளால் 2010ஆம் ஆண்டு கண்டுபிடித்தனர். இக்கிராமம் எந்த நாட்டில் அமைந்துள்ளது? கசகஸ்தான்ல தான் மேலே இந்த நோயை கண்டுபிடிக்காங்க. ரோட்ல அப்படியே பேய்த்துட்டீங்க, அப்படியே தூங்கி தூங்கி விழுந்தாங்க. 17வது கேள்வி, இலங்கையில் மனிதன் யானை இடையேயான மோதல்கள் தொடர்பான புள்ளி விவரம் எந்த கமிட்டியின் உத்தரவின் பெயரில் எடுக்கப்பட்டது? கொப்பா என்று சொல்லக்கூடிய அந்த கமிட்டியின் உத்தரவின் பெயரில் தான் இந்த புள்ளி விவரவியல் எடுக்கப்படுகிறது. 18வது கேள்வி, தனது நாட்டை உலக சுகாதார ஸ்தாபனத்தில் இருந்து நீக்குவதாக அறிவித்த நாட்டு ஜனாதிபதி யார்? அதாவது பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் இருக்கக்கூடிய, இப்ப ஜோ பைடன் இருக்காரு, நாங்க WHO இருந்து எங்கள் நாட்டை விளக்க போகிறோம் என்று சொன்னாரு. அப்ப 45வது அதிபராக தான் டொனால்ட் ட்ரம்ப் இருந்தாரு. 19வது கேள்வி, கொழும்பு பல்கலைக்கழக ஆராய்ச்சியாளர்கள் இலங்கையில் புதிய வகை பறவை இனம் ஒன்றை கண்டுபிடித்துள்ளனர். அப்பறவை இனத்துக்கு இட்ட பெயரை குறிப்பிடுக. அனுமன் ஒலிவியா, சிலாக்கள் அனுமான் ஒலிவியா வாசிப்பார்கள், தமிழ் எழுதியக்குள்ள அனுமான் ஒலிவியா என்று எழுதினால் சிறப்பானது. 20வது கேள்வி, கொழும்பு நகரில் எதிர்வரும் 1ஆம் தேதி ஆரம்பிக்கப்படவுள்ள அதிநவீன பஸ் சேவையின் பெயர் என்ன? ஜனவரி 1ஆம் தேதி ஆரம்பிக்கிறது காத்துட்டு இருக்காங்க இந்த பஸ் சேவையை. இது ஆரம்பிக்கப்படுமா இல்லையாண்டு சந்தேகத்துக்குரிய நிலை. ஏண்டா வந்து கொரோனா சிச்சுவேஷன் நாளுக்கு நாள் கூட்டிட்டு போகுது. கொழும்புலாம் அதிகமாக கொரோனா தொற்றாளர்கள் கண்டுபிடிக்கப்படுகிறார்கள். இவங்க ஆரம்பிப்பாங்களா எந்த தெரியாது, ஆனால் கேள்விக்கு வர வாய்ப்பு இருக்கிறது. அந்த பஸ் சேவையின் பேர் என்னென்னா வந்து பார்க் அண்ட் ரைட். இப்படி தொடர்ச்சியாக நம்ம 20 கேள்விகளை அடிக்கடி நம்ம கரண்ட் அஃபேர்ஸும் பார்ப்போம், தலைப்பு ரீதியாகவும் பார்க்க இருக்கிறோம் என்பதை நம்ம பிட்டிக்கர் நேயர்களுக்கு சொல்லி இந்த வீடியோவை முடிச்சுக் கொள்கிறோம். இதுவரைக்கும் பிட்டிக்கர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே தொடர்ச்சியான நோட்டிபிகேஷன் பெட்டிக்கொள்ளும் இருக்கு, பெல் ஐக்கனே பிரஸ் பண்ணுங்க.